இன்றைய இலக்கிய பாடல் வழங்குகிறார் எட்டயபுரம் டாக்டர் மரிய செல்வம் அவர்கள். வணக்கம் அன்பு உள்ளங்களே. பண்டை தமிழ் இலக்கியங்களில் வழங்கி வரும் பழமொழிகள் நமது வாழ்வியலையும் பண்பாட்டையும் விளக்கி நிற்பனவாக அமைந்துள்ளன. அந்த வகையில் வாழ்வியலோடு இணைந்த பழமொழி ஒன்றை காண்போம். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி என்பது பழமொழி. ஆலமரமும் வேப்ப மரமும் மருத்துவ குணங்கள் கொண்டவை, கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்படுபவை. நமது முன்னோர்கள் ஏன் இன்றும் கூட பலர் பற்களை துலக்குவதற்கு ஆலங்குச்சியையோ வேப்பங்குச்சியையோ பயன்படுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அது பற்களுக்கு வலிமை தருவதோடு கிருமிகளையும் அழிக்க வல்லதாக விளங்குகிறது. அறநெறிகளை புகட்டி உன்னத வாழ்வுக்கு ஆதாரமாக விளங்குபவை திருக்குறளும் நாலடியார் பாடல்களும். இவை பதினெண்கீழ்கணக்கு நூல்களுக்குள் அடங்கும். வள்ளுவரது குறட்பா ஈற்றடிகளை கொண்டது. நாலடியார் பாடல்களோ நான்கு அடிகளை கொண்டவை. நன்னெறி புகட்டி வாழ்வை வளமாக்கும் இந்த நீதி நூல்கள் நேர்மையையும் உண்மையையும் உணர்த்துவதாக அமைந்தவை. இந்த நீதி நூல்கள் காட்டும் வழியில் நடந்தால் வாழ்வு சிறக்கும் என்று உணர்த்தும் வகையில் நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி என்ற வரிகளில் திருக்குறளையும் நாலடியார் பாடல்களையும் குறிப்பிட்டுள்ளனர். பழமொழியில் பல்லுக்கு உறுதி தருவது ஆளும் வேலும், சொல்லுக்கு உறுதி தருவது வள்ளுவரது குறளும் நாலடியார் பாடல்களும் என்று உணர்த்தும் வகையிலேயே ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி எனும் பழமொழி எழுந்துள்ளது. அறவழி காட்டும் இந்த நூல்கள் வழி வாழ்வு அமைவது மேன்மை என உணர்த்த வரும் கவிஞர் இந்த பழமொழியை திரையிசையில் ஆண்டுள்ளார். இதன் பொருட்சுவையை வாழ்வியலோடு ஆதாரமாக காட்டும் வகையில் என்றவாறு திரையிசையில் எடுத்தாண்டுள்ளார் கவிஞர். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி என்ற வரிகளில் திருக்குறளையும் நாலடியார் பாடல்களையும் குறிப்பிட்டுள்ளனர். பழமொழியில் இதுவரை கேட்டோம் இன்றைய இலக்கிய பாடல். வழங்கியவர் எட்டயபுரம் டாக்டர் மரிய செல்வம் அவர்கள்.